ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீட்லேயே பல்லாங்குழி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய தெர்மாக்கோல் எடுத்திருக்கேன். எங்கிட்ட இருக்கிறது ரொம்ப லேசான தெர்மாக்கோல், அதனால் அதை ரெண்டாக கட் பண்ணி நாலு பக்கமும் டேப் போட்டு நல்லா ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு தின்னான தெர்மாக்கோல் கிடைச்சா அதை நீங்கள் ஒரு லேயர் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். தெர்மாக்கோல் நல்லா ஒட்டினதுக்கப்புறம் பல்லாங்குழி எப்படி இருக்குமோ அதே ஷேப்புக்கு வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. எந்த சைஸுக்கு வேணுமோ அதே சைஸ்க்கு தெர்மாக்கோலை ரெண்டு லேயராக கட் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி எடுத்து அதை ஹீட் பண்ணி ஃபஸ்ட்டு லேயரில் மட்டும் படுற மாதிரி குழி போட்டுக்கோங்க. நடுவில் இருக்க அந்த கட்டம் வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னா விட்டுறலாம். அதுவும் ஃபஸ்ட் லேயரில் மட்டும்தான் படணும், செகண்ட் லேயரில் பட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் பேப்பர் கூல் எடுத்து அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பேப்பர் பல்ப் மேக்கிங் வீடியோ வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. வெறும் தெர்மாக்கோலை மட்டும் வச்சு யூஸ் பண்ணலாம், ஆனால் அது சீக்கிரமே உடஞ்சி போயிடும். ஆனால் நம்ம பேப்பர் மேலே வந்து பேப்பர் கூல் போடுறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், எத்தனை வருஷம் வந்தாலும் உடையாமல் இருக்கும். முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அப்போதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது காயறதுக்கு வெயிலில் வச்சா ஒன்றே போதும். வெயில் இல்லைன்னா கண்டிப்பாக ரெண்டு மூணு நாள் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வைக்கணும். காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர்ஸ் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு வார்னிஷ் அடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நான் போன வருஷம் செஞ்சது, இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரியே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.